ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹெல்தி வெனஸ்டே எபிசோடு தேர்ட்டின் சப்கைப் பண்ணதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னைக்கு நம்ம பழனியின் ராஜா அப்படின்னு அழைக்கப்பட பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பழம் தானே அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறோம் ஆனால் பழத்துல இவ்வளோ பயன்கள் இருக்கா இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கா அது இப்படி எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பழத்துல அவ்வளோ சத்துக்களும் உள்ளது அவ்வளோ பயன்பாடுகளும் அவ்வளோ மருத்துவ குணங்களும் இருக்கு பழம் பாத்தீங்கன்னா பழங்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுது இது 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 இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் முதல் முதல்ல உருவாகுது தான் கண்டுபிடிக்கிறாங்க அசாம் மாநில மக்கள் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க கிபி இரண்டாம் இருந்தே வந்து இது இருந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது சங்ககால புத்தகத்தில் வந்து அது பார்க்குறப்ப தெரியுது எலுமிச்சை பலத்தில் அதிகப்படியான சத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வைட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ஸ்கர்வி நோயை வந்து அது குணப்படுத்துது சி சத்து மட்டும் மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் வைட்டமின் கே வைட்டமின் இ பொட்டாசியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு அப்படின்னு இவ்வளோ சத்துக்களும் வந்து எலுமிச்ச மலத்தில் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் அமிலம் வந்து ஐந்து பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் இருக்கிறதுனால நமக்கு இது மிகச்சிறந்த தொற்று நீக்கியாக பயன்படுது அஸ்காரி அமிலம் இதில் இருக்கிறனால இது ரத்தத்தை ரத்த அழுத்தத்தையும் குணப்படுத்துது அதுவும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையும் எலுமிச்சி மலை ரொம்ப சிறப்பாக செய்யுது தினந்தோறும் நமக்கு எலுமிச்சை மலை எவ்வளோ அளவு தேவைப்படுது அப்படின்னா குழந்தைகளுக்கு முப்பத்தஞ்சு கிராமோ பெரியவங்களுக்கு ஐம்பது கிராமோ கர்ப்பிணி பெண்களுக்கு எண்பது கிராம் அளவு தினந்தோறும் நமக்கு எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற சிட்ரிக் நமது அன்றாட வாழ்வில் நமக்கு வைட்டமின் சி எவ்வளவு தேவைப்படுதுன்னா குழந்தைகளுக்கு முப்பத்தஞ்சு கிராமோ பெரியவங்களுக்கு ஐம்பது கிராமும் கர்ப்பிணி பெண்களுக்கு எண்பது கிராமும் தினமும் வைட்டமின் சி சத்து நமக்கு தேவைப்படுது மண்ணீரல் வீக்க இருந்ததுன்னா எலுமிச்சம்பழத்துல சாறை பிழிஞ்சு அதில் ரசம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மண்ணீரல் வீக்க உடனடியாக குணமாகும் உங்களுக்கு தேல் கொட்டிருச்சு அப்படின்னா நீங்க எலுமிச்சம்பழத்தை ரெண்டா எடுத்து அதை ரெண்டா அரிஞ்சு ஒரு பாதியை எந்த இடத்துல தேல் கொடுச்சோ அந்த இடத்துல நல்லா தேய்க்கணும் மீதி பாதி அதே மாதிரி நல்லா சாறு வர தேய்ச்சி விட்டோம்னாவே விஷம் முறிவு ஏற்படும் அதுவும் இல்லாமல் நமக்கு வலி வந்து சீக்கிரமாக நின்று அது கடுகடுப்பு குறைஞ்சிரும் எலுமிச்சை மலை சாப்பிட்ட தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இடவிடாத பேதி இருந்தது அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு எலுமிச்சை மழத்தை முழுசாக புழிஞ்சி விட்டு அதில் சிறிதளவு உப்பை சேர்த்துக்கிட்டு அதை குடிச்சிங்கன்னா பேதி வந்து உடனடியாக சரியாயிடும் இருமல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா எலுமிச்சை பழ சாற்றோட சிறிதளவு எஞ்சி இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி போட்டு அதை நல்லா காய்ச்சி அதை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு மூணு நாளைக்கு தினமும் காலை மற்றும் மாலை வந்து பருகி வந்தோம்னா இருமலும் வந்து உடனடியாக நின்றுடும் வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் வந்து ரொம்ப கருத்து போயிடும் கலப்பா இருக்கும் அப்போ எலுமிச்சை மலை சாப்பிட்டுட ஒரு கால் ஸ்பூன் தேனை கலந்து முகத்துல அப்ளை பண்ணி அது ஒரு பதினஞ்சு நிமிடம் காய வச்சு அதுக்கப்புறம் கிளம்பினா முகம் பொழிவரும் அந்த டயர்னஸ் போயிடும் தேமல் இருந்ததுன்னா எலுமிச்சை மலை சாப்பிட்டுட ஆவார வேற எடுத்து அரைச்சு ரெண்டையும் சேர்த்து அரைச்சு முகத்துல அப்ளை பண்ணி வந்தோம்னா அந்த தேமல் சீக்கிரமா மறைஞ்சிரும் பெண்களுக்கு புடுகத்தொல இருக்கும் பொடுக்கத்தலை இருக்கிறவங்க எலுமிச்சை மலை சாப்பிட்ட பழத்தை ரெண்டாக எடுத்து அரிஞ்சு தலையில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே ஒரு காமநேரம் கழிச்சு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொடுகை தொல்லை நீங்கிடும் இதில் ஆழ்களைன் அப்படிங்கிற காரத்தன்மை மிக்க வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் நம்ம இருக்கிற தேவையில்லாத அமிலத்தை நீக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கழிவுப் பொருட்களையும் வந்து எலுமிச்சை பழம் வெளியேற்றிடும் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது உடலில் தொப்பை இருக்குது அப்படின்னா எலுமிச்சம்பழம் சாப்பிட்ற டெய்லியும் காலை மற்றும் மாலை வந்து பருகி வந்தீங்க அப்படின்னா அந்த தொப்பையும் குறையும் கண் குறை நோய் இருந்ததுன்னா முக்கால் பங்கு ரோஸ் வாட்டர் சுத்தமான ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் கால் பங்கு எலுமிச்சை சாறை விட்டு டெய்லியும் காலையும் மாலையும் கண்ணுல ரெண்டு சொட்டு விட்டு வந்தீங்கன்னா அந்த கண் புரைனை வந்து சரியாயிரும் கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த இடம்லாம் வெளியே தெரியுது அந்த இடத்துல லேசாக எலுமிச்சை சாட்டரை பூசிட்டு பார்த்தீங்கன்னா கொசு உங்களை கடிக்காது கொசு தொல்லையில இருந்து விடுபடலாம் இப்ப வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈ எறும்புலாம் ரொம்ப முக்கியம் அப்ப என்ன பண்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பழத்தை காய வச்சு அரைச்சு பொடியாக்கி அதை தண்ணீரில் கலந்து அந்த தண்ணியை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா எறும்புலாம் எதுவும் முக்கியாது குழந்தைகள் வந்து சிறு குழந்தைகள வளர்கிற இடத்துல இது பண்ணிங்கன்னா ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் எலுமிச்சை பழத்துக்கு பித்தத்தை தணிக்கிற தன்மை இருக்கிறனால நான் எப்பவுமே தூங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம எலுமிச்சம் சாரை பருகக்கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உப்போட எலுமிச்சை சாரை சேர்த்து பல் தொழுக்குவாங்க அதுவும் தவறு நம்ம பழுது இருக்கிற எனாமல் வந்து குறைஞ்சிரும் அதனால் அந்த மாதிரி நான் பல் தொழுக்கறதையும் தவிர்த்துக்கணும் ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லவ்யால் பாய் அடுத்தவரும் நல்ல டாபிக்கோடு சந்திப்போம் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் ஒருவன் கார்த்திக் தேங்க்யூ